நீ பண்ண தப்பால உன் பேர்ல இவ்வளவு நாளா அந்த வீட்டுல அவ வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா ஒரே ஒரு நாள் அவளுக்கு பதிலா நீ வான்னு சொன்னா இவ்வளவு யோசிக்கிறல்ல? இன்னைக்கு ஒரு நாள் தானமா, எப்படியும் அவன் நைட் கண்ணை முழிச்சிருவா, அப்புறம் என்ன? அதுக்கில்லப்பா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு எப்படி எனக்கு பதிலா நீ போலான்னு சண்டை போட்டா என்ன பண்றது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், டைம் ஆகுது, போ. போய் சீக்கிரமா புடவையை கட்டிக்கிட்டு அவன் நகையை மாட்டிக்கிட்டு வா, போ. என்னம்மா யோசிக்கிற? உனக்காக தன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ணவனுக்கு நீ இத கூட செய்ய மாட்டியா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? இப்போ நாம இருக்கிற சூழ்நிலையில நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் இது தப்பா தெரியல. ஆனா நான் அங்க நிலவா வந்தா அவங்க தியா எங்கன்னு கேட்பாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கார்ல போகும்போது பேசிக்கலாம், முதல்ல நீ ரெடி ஆயிட்டு வாமா. சரிப்பா, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி. ஏங்க, எதுவும் பிரச்சனை ஆயிடாது இல்ல, யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல. இவ்வளவு நாளா நிலாவுக்கு பதிலா தியா அங்க இருந்தாலே அவங்க யாராவது கண்டுபிடிச்சாங்களா? நாமளா எதுவும் காட்டிக்காத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. நிலா தியா மாதிரி கிடையாது, அவ எப்படியும் அங்க எல்லார்கிட்டையும் சகஜமா தான் இருப்பா. அவளுக்கே இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா என்ன பேசி அவளை மாத்தினீங்கன்னு யாராவது உன் வாய கிளறினாங்கன்னா நீ எதுவும் சொல்லாத, அவங்க அப்பா பேசி புரிய வச்சாருன்னு சொல்லிடு. என்கிட்ட கேட்டா நான் பாத்துக்கிறேன். தாலிய கழட்டியா என்ன? இல்ல, மறைச்சிட்டேம்மா, வெளியே வராது, பயப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இருமா. தாலிக்கு சரடு வாங்கினப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சேர்த்து வாங்கினது. இதை நீ போட்டுக்கிட்டா யாருக்கும் வித்தியாசம் தெரியாது.
போட்டுக்கம்மா. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். கிளம்பலாமா? நீ அங்க வந்து இப்படி அழுதுட்டு இருந்தா அப்புறம் நீயே காட்டி கொடுத்துருவ, சரியா? பயப்படாம வா, நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். வா போலாம். போயிட்ட முதல்ல உன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேளு. இல்லைப்பா, அவங்கள கூப்பிட்டு வரலாம் தான் போனேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்களாம். டேய், நீயே வந்துட்ட, அவங்கள இன்னும் காணோம்? இல்லைப்பா, பக்கத்தில் தான் அதோ கடையில் இருக்கதா சொன்னாங்க, இப்போ வந்துடுவாங்கப்பா. வாங்க 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 சம்பந்தி, வாங்க.
சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, கரெக்டான டைம்குள்ள தான் வந்திருக்கீங்க, பரவாயில்ல. எங்க உங்க இன்னொரு பொண்ணை காணோம்? என்னாச்சு, அவளை கூட்டிட்டு வரலையா என்ன? வரணும் தான் கிளம்புனா, திடீர்னு அவ ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. அவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டா. அவ வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பாருங்க. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உடனே கிளம்பி வர சொல்லுங்க. கண்டிப்பா. அப்போ ஆரம்பிச்சிடலாங்களா? சந்தோஷமா. அப்போ சம்பந்தம் பண்ண போன ரெண்டு பேரும் இந்த மனையில வந்து உட்காருங்க. வாங்க. இந்த விளக்குல யாராவது கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்கம்மா. சொல்லுங்க. ராஜேந்திரன் ஆகிய நான், ராஜேந்திரன் ஆகிய நான் என் இளைய குமாரி மானசாவை, என் இளைய குமாரி மானசாவை பொண்ண வர சொல்லி தட்ட கொடுத்து உடவே மாத்திட்டு வர சொல்லுங்க. கூட்டிட்டு வாமா. என்ன நீ நடக்குதுங்க? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன ஐடியா வச்சிருக்கானே தெரியலையே. ரெடியா? கீழே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா போலாம். மனசா? அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா போலாம். மனசா? ஹாய் மனசா, கெட்டப் சூப்பரா இருக்கு. யார ட்ரெஸ் பண்ணி விட்டது? உங்க அக்காவா?
ஆமா. இரு, நிச்சயதார்த்த புடவையா உனக்கு கட்டி விட்டு நான் உன்னை இன்னும் எவ்வளவு அழகாக்குறேன்னு மட்டும் பாரு. எல்லாரும் உங்க வெயிட் பண்றாங்க, வா. இந்த புடவையை மாத்திட்டு வாங்க. வா. பேரும் சேர்ந்து நின்று பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. வாழ்த்துக்கள் அரவிந்த். Thanks. என்ன, ஹாப்பியா? என்ன ஆச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கீங்க? கேஷுவலா இருங்க, அப்பதானே போட்டோல நல்லா இருப்பீங்க. ஆமா. போட்டோகிராஃபர், எங்களால போட்டோ எடுக்க மாட்டீங்களா? எடுங்க. ஆ மேம், எடுக்கிறேன் மேம். ராஜேந்திரன் ரொம்ப குடுத்து வச்சவரு. பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மருமகளா வந்து வாச்சிருக்கா. இல்ல, சரி சம்பந்தி, நாங்கள் கிளம்புறோம்.
சாப்பாடுலாம் எப்படி இருந்தது சம்பந்தி? ரொம்ப பிரமாதமா இருந்தது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி. ஐயோ, எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் என் மருமக Vijay.